பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திருக்கிறார். கரூரில் ரூபிக் கியூப் விளையாட்டில் 40 வினாடிகளில் கலர் சேர்த்து 4.5 வயது குழந்தை உலக சாதனை படைத்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் பிரேம் ஹரித்யா. இவர்களது 4.5 வயது குழந்தை ருத்ரா எல்கேஜி படித்து வரும் சிறுமி ருத்ரா கடந்த 2 மாதங்களாக ரூபிக் கியூபில் விளையாட்டை கற்றுள்ளார். நிலையில் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தின் பின்புறம் உள்ள அவர்களது உறவினர் வீட்டில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் சிறுமி பங்கேற்று ஒரே கலரினை 40 வினாடிகள் ஒரே பக்கம் கொண்டு வந்து அசத்தினார். இவரின் சாதனையை ஜெட்லி நடுவர் பதிவு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆனி மாத தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மந்திதோப்பு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ காளிசண்டி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வராகி அம்மனுக்கு மகா தீபாரத்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே விபத்தில் சிக்கிய திமுக நிர்வாகி அதிமுக முன்னாள் அமைச்சர் முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் இச்சடி பகுதியில் காரும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த திமுக நிர்வாகி கலையமூர்த்தி மற்றும் சரக்கு வாகன ஓட்டுநர் பால்ராஜ் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருவருக்கும் முதலுதவி அளித்து அவருடைய காரிலேயே புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே அருள்மிகு செகுத்து ஐயனார் சிறை மீட்ட ஐயனார் படைத்தலைவி அம்மன் கோவிலில் புறவி எடுப்பு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. எம் சூரக்குடியில் அமைந்துள்ள இக்கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற புறவி எடுப்பு விழாவில் பாரம்பரிய குயவர்களிடம் புறவிகள் செய்ய பிடிமண் வழங்கப்பட்டது. பின்னர் 2 அரண்மனை புறவிகள் 280 நேர்த்திக்கடன் என 282 சாமியாட்டத்துடன் சூரக்குடி புறவி பொட்டலுக்கு கொண்டு வரப்பட்டது. இதைத் தொடர்ந்து பலூன், கண்ணாடி மற்றும் மாலை உள்ளிட்ட சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சாமியாட்டம் நடைபெற்றது. பின்னர் 282 புறவிகளும் எஸ் கோவில்பட்டியில் அமைந்துள்ள செகுட்டு ஐயனார் கோவிலுக்கு 2 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருப்பத்தூரில் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் மாடு ஒன்று இறை தேடி உண்ணும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளில் ஆடு மாடுகள் கேட்பாரற்று சுற்றி திரிந்து வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள காய்கறி மளிகை மற்றும் பழக்கடைகளில் வீணாகும் விளைதலைகளை கடையின் முன்பு கொட்டி கடை உரிமையாளர்கள் தீ வைத்து வருகின்றனர். கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் மாடு ஒன்று உணவை தேடி உண்ணும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை தினமும் அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சர்வதேச சிலம்பு போட்டியில் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மலேசியாவில் கடந்த ஜூலை 1 தேதி நடைபெற்ற சர்வதேச சிலம்பு சாம்பியன்ஷிப் போட்டிகள் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ISF அகாடமி மாணவர்கள் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் வெற்றி மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக தேவாகர் மேல்கள் மேல்நிலைப்பள்ளி செயலாளர் மணிமாறன், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். திருப்பத்தூர் அருகே தனியார் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கசிநாயக்கன்பட்டியில் தனியார் ஏடிஎம் மையம் இயங்கி வருகிறது. இந்த ஏடிஎம்மில் புகுந்து இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். அப்போது ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் அப்படியே விட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கந்தளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஏடிஎம் மையத்தில் சிசிடிவி கேமரா மற்றும் காவலாளிகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே சவிதா மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருப்பந்தியூரில் ஊராட்சி மன்ற தலைவர் குபேரன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சவிதா மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பரிசோதனை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவசமாக மருந்து, மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இதில் பன்னூர், திருப்பந்தியூர் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே ஸ்ரீலட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பூவரசங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 32 அடி உயரமான புதிய தேர் தயார் செய்யப்பட்டது. இந்நிலையில் மேலதானங்கள் முழங்க லட்சுமி நரசிம்ம பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்திருந்தார். பின்னர் சட்டப்பேரவை உறுப்பினர் லட்சுமணன் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பியவாறு 4 மாட வீதிகளில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பூவரசங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 32 அடி உயரமான புதிய தேர் தயார் செய்யப்பட்டது. இந்நிலையில் மேலதானங்கள் முழங்க லட்சுமி நரசிம்ம பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். பின்னர் சட்டப்பேரவை உறுப்பினர் லட்சுமணன் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பியவாறு 4 மாட வீதிகளில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஏடிஎம்மில் முதியோருக்கு உதவி செய்வது போல் நடித்து பணமோசடியில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். திருத்தணி எஸ்பிஐ வங்கி கிளை வளாகத்தில் உள்ள ஏடிஎம்மில் வெகுநேரமாக நின்றிருந்த வாலிபர் குறித்து வங்கியின் மேலாளர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். பின்னர் அங்கு வந்த போலீசார் வாலிபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதில் அவரிடம் 20க்கும் மேற்பட்ட போலி ஏடிஎம் கார்டுகள் வைத்திருந்தது. ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க வரும் முதியோருக்கு உதவி செய்வது போல் நடித்து அவர்களின் பணத்தை திருடியது தெரியவந்தது. பின்னர் வாலிபர் ஏழுமலையை போலீசார் சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் 16 கிலோ கஞ்சா கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் போலீசார் சோதனை நடத்திய போது டிக்கெட் கவுண்டர் அருகில் ஒருவர் 2 பைகளுடன் சந்தேகப்படும்படி நின்றிருந்தார். பின்னர் அந்த பையை சோதனையிட்டதில் 9 பண்டல்களில் 11 கிலோ கஞ்சாவை கடத்தி சென்ற கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஜெயலுதினை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகள் சாலைகளில் சுற்றித் திரிவதை வாகன ஓட்டிகள் ரசித்து செல்கின்றனர். பன்னாரி செக்போஸ்ட் அருகே உள்ள விநாயகர் கோவில் சாலையோரம் சிறுத்தை ஒன்று மெதுவாக நடந்து சென்றதால் அதனை பார்த்த வாகன ஓட்டிகள் அதை செல்போனில் படப்பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து மற்ற விலங்குகளும் சாலைகளில் திரிவதால் வாகனங்கள் அதிவேகமாக செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுரை வழங்கினர். மேலும் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யாமல் பார்த்து ரசிக்கும் பொதுமக்களிடம் வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்தனர். திருவள்ளூர் அடுத்த பாண்டூர் பகுதியில் அமைந்துள்ள இந்திரா மருத்துவக் கல்லூரியில் இடைநின்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி வழிகாட்டும் முகாம் நடைபெற்றது. உயர்கல்வி வகுப்புகளை பெறாத மாணவர்களுக்கு பேருதவியாக அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முன்னோடி வங்கிகள் மூலம் மாணவர்களுக்கு கல்வி கடன் உதவிகள் மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட அரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு அரங்குகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன் திறந்து வைத்து மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். நான் முதல்வன் உயர்வுக்கு படி உயர்கல்வி வழிகாட்டுதல் சிறப்பு முகாம் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி கலை அரங்கில் நடைபெற்றது. விருதுநகர் சாத்தூர் வெங்கக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு 20 மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியில் சேர்வதற்கான ஆணையை வழங்கினர். திருச்சி மாவட்டம் அன்னச்சநல்லூர் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியிலிருந்து சுமார் 20 லட்சம் மதிப்புள்ள உதிரி பாகங்கள் திருடிய வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சிறுகனூர் பகுதியைச் சேர்ந்த சிவராஜா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெட்ரோல் பங்கில் லாரியை நிறுத்திவிட்டு அசந்து தூங்கியுள்ளார். அப்போது லாரியிலிருந்து சுமார் 20 லட்சம் மதிப்புள்ள வாகன உதிரி பாகங்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் 3 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர்.